ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வீட்டில் ஒரு ஹெல்த்தியான நான்வெஜ் ரெசிபி தான் நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி செஞ்சு காமிக்க போகிறோம். இது சிம்பிளாக சட்டுன்னு ஒரு கால் மணி நேரத்துலேயே செஞ்சிடலாம். ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில், ரொம்ப கம்மியான ப்ரைஸில், ரொம்ப கம்மியான டைமில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான நான்வெஜ் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். பார்க்கவே எப்படி சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். செமையாக சூப்பராக ஹெல்த்தியாக இருக்க இந்த நான்வெஜ் ரெசிபியை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லியும், அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லியும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி ஒரு பிளேட்டில் நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து பட்டவத்தல், ஒரு ரெண்டு பட்டவத்தல் கிட்ட கிள்ளி வச்சுருக்கேன். மிளகாய் வத்தல் கொஞ்சமாக, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு மட்டும்தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி வந்து ரெண்டு ஆட்டு ரத்தம் வாங்கியிருக்கேன். அதை வந்து என்ன செய்யணும்னா, லைட்டாக மேலாக்கில் லைட்டாக அலசிட்டு இந்த மாதிரி வந்து ரெண்டு ஆட்டு ரத்தம்னா ரெண்டு ஆட்டோட ரத்தம் கிடையாது, அந்த கடையில் வச்சுருப்பாங்கள்ல ஒரு ஒரு பவுலில் அந்த மாதிரி ரெண்டு பவுல் வாங்கியிருக்கேன். நல்லா ஓரளவுக்கு வந்து கையால் மிக்ஸ் பண்ணியாச்சு. எப்போவுமே வந்து ஆட்டு ரத்தம் வந்து கிளாட் ஆகணும்னு சொல்லிவிட்டு அதில் வந்து உப்பு சேர்த்துருப்பாங்க ஏற்கனவே, அதனால் நம்ம வந்து உப்பு வந்து பார்த்து கம்மியாக சேர்க்கணும். இப்போ கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாய் வச்சு, கடாயில் நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலை எண்ணெய் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவு சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குவோம். அது நல்லா பொரியட்டும். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு மட்டும்தான் சேர்க்குறேன். வேறு எந்த ஒரு சீரகம் சோம்பு எதுவுமே சேர்க்கக்கூடாது. இது மட்டும்தான் சேர்க்கணும். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டு மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையுமே ஒன்றாவே அப்படியே சேர்த்துடலாம். ஏன்னா வதங்க கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வெங்காயம் ஃப்ளேவர் நிறையா பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரெண்டு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பெரிய வெங்காயமாக, பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பிளட்டில் வந்து ஆல்ரெடி உப்பு இருக்கும். வெங்காயம், அந்த மிளகாய் வத்தல் இதிலெல்லாம் உப்பு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி சாப்பிடவே முடியாது, ரொம்ப உப்பு அதிகமாகிடும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆயிடணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க பிளட்டை வந்து அப்படியே சேர்த்துட போகிறோம். தண்ணியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. சேர்த்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள், ஒரு செகண்ட்லேயே எப்படி மாறுதுன்னு. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க பிளட்டை சேர்த்துடுறேன். இப்போ பாருங்கள், சேர்த்தோடனே எப்படி கட்டி கட்டியாக ஈரல் மாதிரி மாறிடுச்சுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள். நல்லா பாத்திரத்தில் ஒட்டியிருக்க, சைடில் ஒட்டியிருக்கிறதெல்லாம் வந்து நல்லா எடுத்து எடுத்து விட்டு கிளறிட்டே இருங்க. நல்லா கட்டியாக எல்லாமே சுருண்டு நம்மளுக்கு முட்டை பொரியல் மாதிரி ரெடி ஆகிடும். இந்த பாருங்கள், எவ்வளோ தண்ணி இருக்கோ அதெல்லாம் சுண்டி பார்க்க நிறையா தெரியும். ஆனால் நம்மளுக்கு நல்லா தண்ணியெல்லாம் இஞ்சி நம்மளுக்கு பொரியலாக கிடைக்கிறப்ப வந்து கொஞ்சமான அமௌண்ட்டு தான் கிடைக்கும். நல்லா ட்ரையாக சூப்பரான ஒரு பொரியல் கிடைக்கும். இந்த பாருங்கள், நல்லா இன்னும் தண்ணி நிறையா இருக்குது, எப்படி பொங்கி பொங்கி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். எப்போவுமே நம்ம வந்து ஆட்டு ரத்தம் வாங்கிட்டு வந்த உடனே வந்து ப்ரிப்ரேஷன் ஆரம்பிச்சிடணும். ஏன்னா வந்து அது கரைஞ்சிரும். ஏன்னா அவங்களே வந்து பிடிச்சி கொஞ்சம் நேரம் வச்சுருப்பாங்க. அது நம்ம உப்பு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கரையாமல் இருக்கும். நம்ம வாங்கிட்டு வந்த உடனே வந்து அவங்க பாத்திரத்துலேருந்து மாற்றின உடனே வந்து நம்ம வீட்டிலேருந்து செய்ய ஆரம்பிச்சிடணும். இல்லாட்டி வந்து தண்ணியாயிரும். ரொம்ப அதுவாக தானாக தண்ணியாச்சுன்னா வந்து கிளாட் ஆகிறது கஷ்டம். நம்ம கையில் கரைச்சி விடுறது வேறு. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம மூடி வச்சு குக் பண்ண தேவை கிடையாது. இங்கே பாருங்கள், அழகாக பீஸ் பீஸாக ஈரல் மாதிரி நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தான ஒரு ரெசிபி. நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்க, ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ரெசிபியை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப அமௌண்ட்டும் நம்மளுக்கு கம்மி, ரொம்ப ஹெல்த்தான ரெசிபி. ஒரு கால் மணி நேரத்தில் டிஷ்ஷே ரெடி ஆகக்கூடிய ஒரு ரெசிபி. கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோடு நம்ம இதை எடுத்துக்கிறப்ப வந்து ரொம்ப வந்து உடம்புக்கு ஹெல்த்து, ரத்தமும் நல்லா நம்மளுக்கு ஊறும். இன்னும் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த தண்ணி ஃபுல்லாக இஞ்சி வரணும். நல்லா தண்ணி இஞ்சி வரட்டும்.
நல்லா அப்பப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டியும் அடி பிடிச்சிரும். ஏன்னா சில ஆட்டு ரத்தத்தில் வந்து தண்ணி சத்து நிறையா இருக்கும், சில ஆட்டு ரத்தம் வந்து நம்மளுக்கு உடனே பிடிச்சி நம்ம உடனே வாங்கிட்டு வந்தோம்னா நல்லா கெட்டியாக இருக்கும், அப்படின்றப்ப அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து அதுக்கு தகுந்தாப்பில் பார்த்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஓரளவுக்கு வந்து தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்திருக்கு. இதில் நம்ம வந்து கடலைப்பருப்பு கூட சேர்க்கலாம். நம்ம வெங்காயம் மிளகாவத்தல் சேர்க்குறப்ப கடலைப்பருப்பு கூட சேர்க்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கடலைப்பருப்புலாம் சேர்க்கலை. இதில் வந்து நம்ம கிரேவி கூட பண்ணலாம், அது உங்களுக்கு இன்னொரு நாள் நான் செஞ்சு காமிக்கிறேன். நம்ம ஈரல் கிரேவி எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரியே இதில் நம்ம கிரேவி பண்ணலாம். ஈரல் மாதிரியே கட் பண்ணி அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ முக்கால் வாசி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு அரைமூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காயை வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி சத்து இருக்கிறப்ப சேர்க்கணும். அப்போ தான் அந்த தேங்காயோட ஃப்ளேவரும் நல்லா இறங்கும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் சேர்க்கக்கூடாது, அப்போ வந்து தேங்காய் தனியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அரைமூடி தேங்காய் துருவினதையும் சேர்த்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தண்ணி சத்து இருக்குது. இதை நல்லா நம்ம கிளறி விட்டு அந்த இருக்கிற தண்ணி சத்தும் இந்த தேங்காவோட சேர்த்து நம்மளுக்கு இஞ்சி வர்றப்போ சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பொரியல், டேஸ்டியான ஹெல்த்தியான பொரியல் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அந்த தண்ணி இஞ்சிருச்சுன்னா நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவேன். இங்கே பாருங்கள், ரொம்பவும் வந்து தண்ணி சுண்டி லபர் மாதிரி ஆக்கிறாதீங்க, லைட்டாக ஈரசத்து இருக்கணும். அப்போ தான் வந்து சாப்பிட நல்லாயிருக்கும், இல்லாட்டி வந்து லபர் மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும். ஃப்ராம்லாம் ஓவர் குக் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிரும். ஓரளவுக்கு லைட்டாக ஈரப்பதம் இருக்கணும், ஆனால் வந்து தண்ணி சத்தாக தண்ணியாக தெரியக்கூடாது. ஆனால் அதை எடுத்து சாப்பிட்றப்ப நம்மளுக்கு ஒரு ஜூசி எஃபெக்ட் இருக்கணும், அந்த மாதிரி பதம் தான் கரெக்டான பதம். இப்போ நம்மளோட சுவையான டேஸ்டியான ஹெல்த்தியான இரத்த பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம ஈரல் காஸ்ட்லி வாங்கி சாப்பிட முடியலனு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி நம்ம வாரத்துக்கு ரெண்டு தடவை செஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. இப்போ நம்மளோட சுவையான டேஸ்டியான ஹெல்த்தியான இரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக செம்மையாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, ரொம்ப சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சுட சுட சூடாக இருக்க இந்த இரத்த பொரியலை நாங்கள் சாப்பிட போகிறோம், நீங்களும் சாப்பிட வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.